ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி காமெண்ட் செக்ஷனில் ஒரு டிஸ்கஷன் மாதிரி போச்சு. உப்புன்றது உடம்புக்கு நல்லதா, சாப்பிட்லாமா அப்படின்னு. அது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. ஏன்னா இயற்கையில் பார்த்தா எந்த உயிரினமும் உப்பு போட்டு சாப்பிட்றதில்ல, நம்ம மனுஷங்க மட்டும்தான் சாப்பிட்றோம். ஒரு சில பேர் இன்னும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு படி மேலேயே போய் உப்புன்றது ஒரு விஷம் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே உப்பு போட்டு சாப்பிட்றோம், எல்லாருக்குமே உடம்புல பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அதுக்கு காரணம் உப்பாக தான் இருக்குமோ அப்படின்னு டவுட்ஸ் இருக்கு. இந்த வீடியோவில் உப்பை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். உப்பு நல்லதா இல்லையா, உப்பு விஷமா இல்லை ஒரு சாதாரண பொருளா அப்படின்றத ஒரு நாலு ஆங்கிலிருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எவல்யூஷன். ஸோ இயற்கையில் உப்புன்றது கண்டிப்பாக தேவையில்லை, யாரும் உப்பு போட்டு சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. நம்ம இயற்கையான முறையில் சாப்பிட்டோம்னா, இயற்கையான முறைனா காய்கறி பழங்கள் அசைவம் இதுக்கெல்லாம் பச்சையாக சாப்பிடும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் மியூக்கஸ்லெஸ் டயட் ஃபாலோ பண்ணும்போது 5 மாதம் காய்கறி பழங்கள் தான் சாப்பிட்டேன், பச்சையாக தான் சாப்பிட்டு சமைக்காமல். அப்போ நான் உப்பெல்லாம் பயன்படுத்தலை. ஆனால் அந்த மாதிரி நம்மளால் எல்லாராலையும் சாப்பிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. முக்கியமாக அசைவம்லாம் சமைக்காமல் யாரால் சாப்பிட முடியும்? முன்னாடி ஏதோ ஸ்டோன் ஏஜ்லலாம் இருந்திருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஆனால் இப்போது நம்ம எல்லாத்தையும் சமைச்சு தான் பயன்படுத்துகிறோம். காய்கறியாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் அசைவம் எல்லாமே சமைச்சு தான் பயன்படுத்துகிறோம். முக்கியமாக இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறோன்னா அப்போ நமக்கு உப்பு தேவையில்லை. பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் மண் எடுத்து சாப்பிடுவாங்க, ஏன் அப்படி சாப்பிட்றாங்க? அதில் நியூட்ரிஷன் இருக்குது. ஸோ நிறையா பேர் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கூட பண்ணுவாங்க, மண்ணை வச்சு நிறையா ட்ரீட்மெண்ட் மெத்தட்லாம் இருக்குது. நிறையா கல்ச்சரில் கூட மண்ணெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ இப்போது மண்ணை சாப்பிட்ணும்னு நான் சொல்ல வரல, மண்ணை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சமைக்க ஆரம்பித்த அப்புறமா நியூட்ரிஷன் போகுது, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி பல மெத்தட்ஸை ட்ரை பண்ணி உப்பு அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் அந்த நியூட்ரிஷன்லாம் இருக்குது. ஒரு இன்ஸ்டிங்க்டாகவே அனிமல்ஸும் சரி ஹியூமன்ஸும் சரி மண்ணை சாப்பிடுவாங்க, ஏன்னா அதில் சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அதை உப்பு மூலமாக எடுத்துக்கலாம். சித்த மருத்துவப்படி பார்ப்போம். சித்த மருத்துவத்தில் பார்த்தோன்னா ஒவ்வொரு சுவைகளுக்குமே முக்கியத்துவம் இருக்குது, அதுலேயும் குறிப்பாக உப்புக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்குது. உப்பு போட்டோன்னா உணவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா சுவையுமே அதை அதிகப்படுத்தி கொடுக்கும். உப்புன்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு சில மருந்துகள்லாம் பார்த்தோன்னா மருந்து சாப்பிட்ற முறைகளில் அந்த மருந்து கூட உப்பை கலக்கி கொடுப்பாங்க, உப்பை கலக்கி சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் அது உடம்பு ஃபுல்லாக பரவும் அப்படின்றதுக்காக. ஸோ இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது உப்புன்றது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் ரொம்ப தேவையானது. அந்த உப்பை பிரிக்கிறதுக்காக உடம்பு ட்ரை பண்ணும்போது அந்த மருந்தும் உடம்பு ஃபுல்லாக பரவும். உப்பு வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் வந்து உப்பை குறைக்கணுன்றது ஒரு சில பேருக்கானது இல்லை, மருத்துவத்துலலாம் வந்து உப்பெல்லாம் குறைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொன்னாலும் உங்களுக்கு அப்படி புரிதல் இருந்துச்சுன்னா அதை குறைக்கணுன்னா நீங்கள் சமைக்காத உணவை தான் சாப்பிட்டாகணும். சமைச்ச இட்லி தோசை இந்த மாதிரியான உணவை சாப்பிட்டுட்டு உப்பு இல்லாமல் உங்களால் சாப்பிடவே முடியாது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் அந்த மாதிரி சமைச்ச உணவில் உப்பு போடாமல் சாப்பிட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நான் ஒழுங்காக சாப்பிட்றேன் ஆனால் என்னால் எனக்கு உடம்பு சரியாகலை அப்படி இப்படின்னு நிறையா குழப்பத்தில் இருக்காங்க. இந்த இட்லி தோசை பூரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உணவு கிடையாது, அது ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டத்துக்காக சாப்பிட்றது, அதை புரிஞ்சுக்கோங்க. அசைவம் காய்கறி பழங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது. 3வது ஒர்க் அவுட் லைஃப் ஸ்டைல். பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் உப்பு நிறையா எடுத்துக்குவாங்க, ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது உடம்புல சோடியம் லெவல் குறையும். ப்ரோ பாடி பில்டர்ஸே கூட பார்த்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட்டாக உப்பு எடுத்துக்குவாங்க, தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்து குடிப்பாங்க, செம்மையான எனர்ஜி கொடுக்கும். சோடியம்ன்றது உடம்போட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாடி பில்டர்ஸ் வரைக்கெல்லாம் போக தேவையில்லை, நல்லா உடல் உழைப்பு செய்கிறவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். உடல் உழைப்பு எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ உப்பு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதிகமானால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டால் தான் அவங்களுக்கு அது கரெக்டான லெவலாக இருக்கும். அதெல்லாம் வேணாம், இப்போ இதெல்லாம் ப்ரோ சயின்ஸ், ரியல் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் கேட்குறீங்களா? சரி ஓகே, உப்பு அதிகமாக சாப்பிட்டா பிபி வரும் அப்படின்ற மாதிரியானதெல்லாம் ஒரு தப்பான டேட்டா, அது பழசு, இப்போ அதெல்லாம் இல்லைன்ற முடிவு பண்ணிட்டாங்க. உப்பு கம்மியாக பயன்படுத்தணும்னா அது மனநல சிக்கல்களில் கொண்டு போய்விடும், இதயம் சம்மந்தமான பிரச்சனைகளும் வரும், ஹைப்பர் டென்ஷனுக்கெல்லாம் கூட ஒரு முக்கியமான காரணம்.
இதில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, உப்பு கம்மியாக பயன்படுத்தணும்னா உடம்பு சோடியம்காக நம்மளோட எலும்பிலிருந்து அதை எடுத்துக்க ஆரம்பிக்கும். இது பொட்டாசியம், மெக்னீசியம் அந்த மாதிரியான விஷயங்களையும் பாதிக்கும். உப்பு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டோன்னா உடல் வலி அந்த மாதிரி பிரச்சனை வரும். ரொம்ப நேரமாக உட்காந்து இருந்துட்டு எந்திரிக்கும் போது பார்த்தா டக்குன்னு ஒரு மாதிரி கேர் ஆகிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் இதோட முக்கியமான ஒரு சிம்டம். இது மூலமாக உப்பு நம்ம ரொம்ப கம்மியாக பயன்படுத்துகிறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். இதை பற்றிலாம் உங்களுக்கு இன்னும் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சால்ட் ஃபிக்ஸுன்ற புக்கை படிங்க, நல்ல டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பாங்க. சரி, இவ்வளோ விஷயம் பார்த்தாச்சு. ஸோ உப்புன்றது ஒன்றும் விஷம்லாம் கிடையாது, அது ஒரு அடிப்படையான பொருள், முக்கியமான பொருள் தெரிஞ்சிச்சு. சரி, அப்போ எதுதான் விஷம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. எது விஷம் அப்படின்னா எண்ணெய், அப்புறம் சர்க்கரை, இது தவிர கண்ட கெமிக்கல்ஸ். இது எல்லாத்துக்கும் அடுத்தபடியாக வெறும் அரிசி, கோதுமை இந்த மாதிரி தானிய வகைகளை மட்டுமே அதிக அளவில் சாப்பிட்டுட்டு அசைவம், காய்கறி, பழங்கள் இது எல்லாத்தையும் தவிர்க்கிறது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை, எல்லாரும் பண்ணுறது. ஒரு பேச்சுக்கு விஷம் அப்படின்னா எதுன்னு எடுத்துக்கலான்னா செக்கில் ஆட்டப்படாத கண்ட எண்ணெய்கள், சர்க்கரை, அப்புறம் கண்ட கெமிக்கல்ஸ். ஸோ இதுங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாலே உங்களுக்கு உடம்பு சூப்பராக இருக்கும். சரி, உப்பு எவ்வளோ சாப்பிட்ணும் ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். எப்படி சர்க்கேடியம் ரிதம்னு ஒன்று இருக்கோ நம்மளோட ஸ்லீப் சைக்கிளுக்கு, அதே மாதிரி உப்புக்குன்னு பார்த்தோம்னா சால்ட் தெர்மோஸ்டாட்னு இருக்குது. உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அது கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். அன்றைக்கி உடல் உழைப்பு அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் உப்பு அந்த அன்றைக்கி அதிகமாக தேவைப்படும். மற்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிடும்போது கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு, நீங்கள் வெளில போய் வேலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். உங்களால் அதிகமாகலாம் உப்பு சாப்பிட முடியாது, உப்பு கறிக்கும், அவ்வளோதான். சாப்பாடு நீங்கள் கதை எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உப்பு அதிகமாக மறந்து உங்களால் சாப்பிட முடியாது. உங்களுக்கு எவ்வளோ அளவு கரெக்டான அளவுன்றது உங்கள் நாக்கு சொல்லும், உங்கள் உடம்பு சொல்லும், அதுக்கேற்ற அளவு தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் இதில் கண்ட ஜங்க் ஃபுட்டு, கெமிக்கல் ஃபுட்லெல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்காகவே உப்போட அளவெல்லாம் கலந்துருப்பாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் நான் இங்கே சொல்லலை. நீங்கள் சரியான முறையில் வீட்டில் சமைக்கிறீங்க, அதில் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நீங்கள் எப்படி உப்பு பயன்படுத்துவீங்க? உங்களுக்கு உப்பு தூக்கலாக இருந்தால் பிடிக்குமா இல்லை கம்மியாக இருந்தால் பிடிக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.